ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 1973 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பார்த்து நிறைய பேர் வாமிட் பண்ணி மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து, ஏன் இதை விட மோசமாக ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இந்த படத்தை பார்த்ததால அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை அபார்ட் ஆகியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த அளவுக்கு பயங்கரமான சபிக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த எக்ஸோசிஸ்ட். இந்த படம் 1973 ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. கூகுளில் மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் மூவி இந்த வேர்ல்டுன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இந்த படம் தான் இருக்கும். இந்த படத்தை ஷூட் பண்ணும்போதும் ரிலீஸ் பண்ணும்போதும் நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த 9 பேர் ரொம்பவே மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க, அதுவும் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே. இன்னைக்கு நாம த எக்ஸோசிஸ் படத்தை பற்றியும் இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது எந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம், அதாவது பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. நிஜத்துல உண்மையாவே இந்த எக்ஸோசிசம், அதாவது பேய் ஓட்டுறதை ஒரு 13 வயசு பையனுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 13 வயசு பையனோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணதால அந்த பையன் யாருன்னே தெரியாது. ஆனா படத்துல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா எக்ஸோசிசம் பண்ணுவாங்க. அடுத்ததான் இந்த படத்துல நடிச்ச 9 பேரோட மர்மமான மரணத்தை பத்தி பாக்கலாம். வசிலிக்கி மலியாரோஸ், இந்த படத்துல ஒரு ஃபாதருக்கு அம்மாவை இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல இவங்க இறந்து போற மாதிரியான ஒரு சீன் வரும். அதே போல படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே இவங்க இறந்து போறாங்க. இவங்களோட இறப்பு நேச்சுரல் டெத்துன்னு தான் சொல்றாங்க, ஏன்னா இவங்களுக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு. ரெண்டாவதா ஜாக் மெக்கௌரன், இவரும் படத்துல ஒரு சீன்ல இறந்து போற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதே போல படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே இவரு இறந்து போயிட்டாரு. இவரோட அட்டோப்சி ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்ததால இறந்துட்டதா வந்திருக்கு. மூணாவதா மெர்சிடிஸ் மெக்கேம்பிரிட்ஜ், எக்ஸாசிஸ்ட் படத்துல ரீகன் கேரக்டர்ல நடிச்சவங்களுக்கு பேய் பிடிச்ச உடனே குரல் மாறிடும். அந்த வாய்ஸ் டப்பிங் கொடுத்தது இவங்க தான். இவங்களும் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. நாலாவதா ஜேசன் மில்லர், இவரும் அந்த படத்துல ஒரு ஃபாதர் கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு. இவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போறாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த படத்துல நடிச்சவங்க க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தமா 9 பேர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அடுத்ததான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ண லிண்டா பிளேயரை பத்தி பாக்கலாம். இந்த படத்துல இந்த பொண்ணுக்கு தான் எக்ஸோசிசம் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பொண்ணை நீ சாத்தானை பாராட்டுற விதமாக நடிச்சிருக்கன்னு சொல்லி ரொம்பவே திட்டியிருக்காங்க. ஒரு சில பேர் இந்த பொண்ணை கொலை செஞ்சிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் செய்கிறாங்க. அதனாலேயே பயந்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு 6 மாசமாக பாடி கார்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்தும் இருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் இந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்பவே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. லிண்டா பிளேர் பழைய லிண்டா பிளேர் மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகள் எதுவுமே வரலையாம். இந்த படத்தை முழுசா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா அந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்கன்னு. -40°C ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு கட்டில கயிறு கட்டப்பட்டு படுத்துட்டு இருக்க மாதிரியும் பேய் ஓட்டுற மாதிரியான சீன்ஸ்ல எல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்கக்கூடிய ரூம்ல இந்த பொண்ணு மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நைட் கவுன் போட்டு தான் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா நடந்த விஷயம் ரொம்பவே மர்மமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தை ஷூட் பண்ண அந்த வீட்டில் ஒரு பறவை சர்க்கியூட் பாக்ஸ்குள்ள மாட்டி பாக்ஸ் வெடிச்சு தீப்பிடிச்சு வீடே எரிஞ்சு போயிடுச்சு. இதனால 6 வாரங்கள் வரைக்கும் ஷூட்டிங் தள்ளி போயிருக்கு. ஆனா ரீகனோட பெட்ரூம் மட்டும் எரியவே இல்லை. ஒரு வீடே பத்தி எரியும் போது ஒரு ரூம் மட்டும் எந்த விதமான பாதிப்பும் சேதாரமும் ஏற்படாம இருந்திருக்கு. இது அந்த படக்குழுவினருக்கு ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்தியதால வீடு ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு ஃபாதரை கூப்பிட்டு வச்சு அந்த வீட்டையே பிளஸ் பண்ணி இருக்காங்க. ஒரு பொண்ணு எக்ஸாசஸ் படத்தை பாக்குறதுக்காக தியேட்டர் போய் இருக்காங்க. தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்து இருக்காங்க. விழுந்ததுல அவங்களோட தாடை எலும்பு உடஞ்சு போயிருக்கு. அதே போல இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தியேட்டருக்கு ஆப்போசிட்ல சர்ச் ஒன்று இருந்திருக்கு. சர்ச்ல மின்னல் அடிச்சிருக்கு. இதை சர்ச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனா சர்ச்சுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. இந்த படத்தை பார்க்க வர நிறைய பேர்கிட்ட தியேட்டர்ல பேப்பர் பேக் மாதிரியான ஒரு பேக் கொடுப்பாங்களாம். ஏன்னா இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு தலை சுத்தமா வாமிட்டிங் வருமாம். அந்த மாதிரி வாமிட்டிங் வரும்போது தியேட்டர்ல எடுத்து அசிங்கப்படுத்திட கூடாதுன்ட்டு தான் இந்த மாதிரியான பேப்பர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாம மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் மூவியான எக்ஸோசிஸ்டை பத்தியும் இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது ஏற்பட்ட மர்மமான விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல டீடைல்டா பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.